சிவகாசியில் ஸ்ரீ பகவத்தையா அவர்களினுடைய அருளுரை. வருகின்ற 28/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு பயனடையலாம். மனப்பிரச்சனையிலிருந்து விடுபடுவது எவ்வாறு? கவலை, பயம், டென்ஷன், கோபம் போன்ற எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எவ்வாறு என்பதை அருளுரை மூலம் வழங்க இருக்கிறார்கள். அனைவரும் கலந்து கொண்டு பயனடை அழைக்கிறோம். அந்த ஆற வடிவமைக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றதை வந்து நம்ம ஞானம்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நமக்கு வந்து என்னெல்லாமோ எமோஷன்ஸ் வருது, மகிழ்ச்சி வருது, வருத்தம் வருது, பயம் வருது, கோபம் வருது, எல்லாமே அந்த ஆற்றுல வரக்கூடிய எல்லாமே ஒரு அலைகள், ஒரு சின்ன துளிகள் மாதிரி தான். அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தால் சொல்லலாம். சில ஊர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாக்கடையை கூட கொண்டு ஆற்றுல விட்டுருப்பாங்க, அந்த ஆறு அடிச்சுட்டு போயிடும். ரெண்டு ஊர் கழிச்சு என்னன்னு சொன்னால் அந்த ஆற்றுல இருந்தால் அபிஷ கோர்ட்டு கோயிலுக்கு அபிஷேக தீர்த்தமே எடுப்பாங்க, தண்ணி சுத்தமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே அந்த ஓட்டத்தில் எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி நமக்கு என்ன வேணாலும் வரலாம், அதில் வந்து நம்ம எதே ஒன்று சரி தவறுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அவசியமே இல்லை. இப்போ மனசு வந்து இயற்கையாக இயங்குறதான் கரெக்ட். ஆனால் அது இயற்கையாக இயங்குறதுக்கு பேர் லிபரேஷன், முக்தி, மோட்சம்னு சொல்கிறோம். அதில் நமக்கு ஒன்றும் ஒரு வேலையுமே இல்லை, அதை இயற்கையாக விட்டுட்டா போதும், வேணும்னா அதை பயன்படுத்திக்கலாம். அதை நம்ம ஷேப் பண்ண வடிவமைக்கிறது, நல்லா வச்சுக்கிறது, மோசமாக வச்சுக்கிறதுன்னு சொல்லி நமக்கு எந்த வேலையுமே கிடையாதுன்னு சொல்லி நம்முடைய வேலையெல்லாம் கைவிடுறது தான், வேலையை கைவிடணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிடுறது தான் நம்ம ஞானம், என்லைட்டன்மெண்ட்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம முதல் வகுப்பில் பார்த்தோம். ஞானம் என்றால் என்ன, லிபரேஷன் என்றால் என்னங்கிறத பார்த்தோம். ஆனால் நம்ம வசி இப்போ அந்த காலத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு ஒரு வேலையுமே இல்லை. ஞானம் ஆன்மீகவாதிகள் எல்லாருமே காட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, வீட்டுகள் நாட்டுகளில் இருக்க மாட்டாங்க. இங்கே ஊர்களில் இருக்கிறவங்க என்னென்னா கோயில் குளங்கள்னுட்டு வச்சுட்டு அதுக்கு தான் போய் வழிபாடுகள் பண்ணி அந்த மாதிரி தான் இவங்க ஆன்மீகம் அந்த கோயிலோடு நின்று போயிடும். ஆனால் அந்த மாதிரி ஒரு தீவிரமான ஆன்மீகங்கிறது எல்லாமே இந்த காட்டுக்குள்ளே வசிக்கக்கூடிய சாமியார்கள் தான் அந்த ஆன்மீகத்தில் இருந்தாங்க. ஆனால் இப்போ நாம் சொல்கிறோம் ஆன்மீகத்தில் அப்படி கிடையாது, நீங்கள் எந்த வேலையும் வேணாலும் பண்ணலாம், நீங்கள் ஞானியாக இருந்துகிட்டே அத்தனை வேலையும் பார்க்கலாம். அந்த காலத்தில் ஜனகரை சொல்லுவாங்க, ஜனகர் வந்து அவர் அரசராக இருந்து ஞானியாக இருந்து அரசராகவே இருந்தார். அந்த மாதிரி எல்லா வேறு பணிகளுக்குமே ஞானத்துக்கும் நம்ம பணிகளுக்கும் இடைஞ்சலே கிடையாது. நீங்கள் ஒரு சராசரி மனிதனாக இருந்து சராசரி மனிதன் செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும் நம்ம ஞானியாக இருந்தே செய்யலாம். அப்படி நம்ம செய்யும்பொழுது என்னன்னு சொன்னால் உலகத்தில் நிறைய சூழ்நிலைகள், நமக்கு பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கும். அந்த சூழ்நிலைகள் வந்து நமக்குள்ள ரிஃப்ளெக்ட் பண்ணும், பிரதிபலிக்கும். மகிழ்ச்சியாவோ, வருத்தமாகவோ, கோபமாகவோ, பயமாகவோ, டென்ஷனாகவோ ஏதோ ஒரு வகையில் அது பிரதிபலிக்கும். அப்போ நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் அது பிரதிபலிக்கிறதுனால இங்கே பண்ணணுமா, அங்கே பண்ணணுமான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணுங்கிறதுல நம்ம சரியாக இருக்கிறோமா? ஒரு ஞானிக்கு வந்து டென்ஷன் வரலாமா, ஞானிக்கு கோபம் வரலாமா, ஞானிக்கு வருத்தம் வரலாமாங்கிற மாதிரி நம்ம சூழ்நிலையை வச்சு அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வச்சு நம்ம சில வகையில் நம்மளை நம்மளே டவுட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அப்போ அந்த சூழ்நிலையினுடைய தாக்கம் நமக்கு இருந்துட்டு தான் இருக்கும். அது ஒரு நல்ல சூழ்நிலையில் நல்ல விதமான தாக்கம் இருக்கும், ஒரு மோசமான சூழ்நிலையில் மோசமான தாக்கங்கள் இருக்கும். அந்த தாக்கங்கள் சம்பந்தமாக நம்முடைய அணுகுமுறை என்னங்கிறது தான் வந்து அகம் புறம்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறோம். அகங்கிறது முழுக்க முழுக்க மனம் சம்மந்தப்பட்டது, நம்முடைய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் மட்டும்தான் அகம். நான் நிறைய செயல்கள் பண்ணுறோம், நிறைய கடமைகளில் இருக்கிறோம். அந்த கடமைகள், செயல்கள் இதுகளெல்லாம் வந்து புறம், செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் தான் புறம். நம்முடைய அனுபவம் பகுதியாக இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், நம்முடைய மனம்ங்கிற பகுதியை மட்டும்தான், அதாவது ஆன்மீகங்கிறது அகம், உலகியல்ங்கிறது புறம். அந்த மாதிரி ரெண்டு கேட்டகரியாக இருக்குது. ரெண்டும் மிக்ஸ் ஆகி வரும்பொழுது எதில் எப்படி செயல்படணும் என்னங்கிறத நம்ம கொஞ்சம் நிர்ணயம் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னால் நம்முடைய பயணத்துக்கு அது நல்லாயிருக்கும். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. 2/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும்.
நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.